அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வில் தோல்வியடைந்த திருமுல்லை வாயிலை சேர்ந்த 19 வயதுடைய மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத், விவரங்கள். நீட் தேர்வு முடிவானது நேற்று நள்ளிரவு ஆன்லைன் மூலியமாக வெளியிடப்பட்டிருந்த நிலையில், சென்னை அடுத்த திருமுல்லை வாயில் சோழபுரம் இந்திரா நகர் இரண்டாவது பிரிவைச் சேர்ந்த லட்சணா ஸ்வேதா என்ற 19 வயதுடைய மாணவியானவர் இன்று அதிகாலை வீட்டில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு முடிவானது நேற்று வெளியாகும் என அதன் துறை சார்பாக நேற்று வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையின் அடுத்து, இந்த நீட் தேர்வு முடிவானது எப்போது வெளியாகும் என மிகவும் எதிர்பார்ப்பு இருந்த மாணவர் மாணவியினிடையே இந்த நீட் தேர்வு ஆன்லைன் முடிவானது நேற்று நள்ளிரவு வெளியானதாக தகவல் வெளியானது. இதையடுத்து நீட் தேர்வு எழுதியிருந்த 19 வயதுடைய லட்சணா ஸ்வேதா என்ற மாணவி நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததன் காரணமாக நள்ளிரவில், அதாவது 1 மணிக்கு மேலாக, அவரது வீட்டில் ஆன்லைன் மூலியமாக அவரது தேர்வு முடிவை தெரிந்து கொண்ட லட்சணா ஸ்வேதா தேர்வில் தோல்வி அடைந்ததை கண்டு அவர் மன சோர்வு அடைந்த நிலையில், அதிகாலையில் அவர் வீட்டில் தங்கியிருந்த அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும், இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் அவரது தாயார் படுக்கை அறையிலிருந்து எழுந்து வந்து பார்த்தபோது தனது மகள் லட்சணா ஸ்வேதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்ட அவரது மகள் தாய் மிகவும் அதிர்ச்சி அடைந்த நிலையில், அங்கிருந்து அவரது உறவினர்களுடன் அப்பெண்ணை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியில் அவர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்ததில் மாணவி இறந்ததாக அறிக்கையின் அடிப்படையில் அவரது பிரேதமானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து காவல் நிலைய பகுதிக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் திருமுலவாயில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில், இந்த நீட் தேர்வில் யாரும் எந்தவித சஞ்சலனம் ஏற்படாமல் மீண்டும் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு தெரிந்த அந்த துறையை தேர்வு செய்து படிப்பு மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் சார்பில் மட்டுமல்லாமல் கல்வித்துறை சார்பிலும் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது போன்ற விபரீத முடிவை மாணவர்கள் எடுக்க வேண்டாம் என அரசு சார்பில் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் ஒரு சில மாணவ மாணவர்கள் நீட் தேர்வை ஒரு முதன்மையான தேர்வு என்று நினைத்து அதன் மூலியமாக அந்த மருத்துவ படிப்பில் ஒரு சேருவதற்கான ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என ஏற்கனவே இது போன்ற அமைப்புகள் கல்வித்துறை சார்பில் கேட்டுக்கொண்டது. இருந்தாலும் மாணவர்கள் எடுக்கும் தவறான முடிவை எடுப்பதற்காக மருத்துவ, அதாவது தமிழக சுகாதாரத்துறை சார்பில் அந்தந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வின் முடிவு வரும் அல்லது வந்த மறுநாள் அவர்களுக்கு தேவையான கலந்தாய்வு ஆலோசனைகளும் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த மாணவி 19 வயதுடைய மாணவி நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததன் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில், திருமுல்லவாயில் போலீசார் பிரேதத்தை மீட்டு மேற்கொண்ட விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவள் எந்த விதமான படிப்பில் இருந்து வந்திருந்தாய் எந்த ஒரு கோணத்திலும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் ஏதேனும் தற்கொலைக்கான கடிதம் எழுதி வைத்துள்ளதா என்ற விசாரணையும் திருமுல்லை போலீசார் கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில், நீட் தேர்வு தோல்வி அடைந்ததன் காரணமாக முதல் கட்டமாக மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருமுல்லவாயில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.